ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கேரட்டை வச்சு ஒரு சூப்பரான பச்சடி செய்ய போகிறோம். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். கேரட், பூண்டு, ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு, இதை வச்சு ஒரு செம்ம டேஸ்டியான ரெசிபி. இது எப்பயுமே கேரட்டை வச்சு பொரியல் தானே செய்கிறோம். இந்த மாதிரி பச்சடி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, 4 கேரட் எடுத்துக்கலாம். இது வெயிட் பார்த்திங்கன்னா 300 கிராம் வரும். நல்லா காய் துருவுறதில் வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி சேர்த்த போகிறோம். 2 முழு பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கலாம். காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இந்த நம்ம துருவி வச்ச கேரட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம காய் வதக்கும் போது சேர்த்துக்கலாம். நம்ம துருவி வச்ச எல்லா கேரட்டோடையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாய் வந்து 2 இல்லைனா 3 மட்டும் சேர்த்துக்கலாம். 6-7 முழு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது காரம் கொடுக்காது, கலருக்காக தான் சேர்த்துக்கோ. இப்போ இதெல்லாத்தையும் ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்ச கேரட்டை வந்து இதில் ஆயிலில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கண்டினியூவாக நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வேக வைக்கணும். தண்ணி தெளிக்க வேண்டாம். 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதுனால அதுலேயே வந்து வெந்துடும். இருந்தாலும் நம்ம எடையடையே வந்து ஒரு தடவை இல்லைனா 2 தடவை வந்து கலக்கி விடணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம தண்ணி தெளிக்காமல் வேக வைக்கிறதுனால நம்ம எடையடையே வந்து கலரி விடணும். 10 நிமிஷத்தில் வந்து கேரட் வந்து நல்லா வெந்து வந்துடும். நல்லா பார்க்கும்போதே கலர் மாறி இருக்கும், கேரட்டும் நல்லா சுண்டி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட வாசமே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம பூண்டு நம்ம நிறைய சேர்த்து செய்கிறதுனால இதோட ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையும் 1 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட கேரட் பச்சடி ரெடி. கண்டிப்பாக தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சூடான சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.